ஏய் வயசுக்கு வந்த பொண்ணை ஜாகிரதையா பாத்துக்க கூட முடியல நீ எல்லாம் ஆம்பளையாடா ஏய் ஆம்பளையா இருக்கறவ வாயும் வயிறுமா இருக்கற பொண்ண நல்லபடியா கவனிச்சுக்கணும் பிறந்த வீட்டுக்கு துரத்தி விடுறோம் இல்லடா ஏய் அப்பா நிறுத்துங்கப்பா நிறுத்துங்க மாமா இதுக்கு தான் நான் இங்க இருந்து கிளம்பினேன் இன்னொரு தடவை நீங்க சண்டை போடிங்கன்னா நான் ஓடி போக மாட்டேன் செத்தே போய்டுவேன் அது இல்லமா ஏய் அவ கதைய முடிச்சிரலாம் பார்த்தா நடுவுல அவன் யாரா தெரியலனே ஆனா அவ அடிச்சா இந்த நிலைமைக்கு ஆயிடுதுனே அந்த அளவுக்கு பெரிய ஆளாமே அவங்கிட்ட அவன் போச்சுக்கிட்டா வாழ்க்கை முழுக்க இத மட்டும் தான் குடிக்க முடியும்னே ஏய் ஆக்சுவலா அவன் யாரு எங்க இருந்து வந்திருக்கான் எங்க இருப்பான் உடனே அத தெரிஞ்சுக்கோங்க அப்ப நீங்க ஃபாரின்ல இருந்து வந்தது ஃபேக்டரிக்காக இல்லையா அந்த பொண்ணுக்காகவா ஆக்சுவலி என்ன நடந்துது சார் அது உனக்கு தெரியும்னா முதல்ல உனக்கு என் அம்மாவை பத்தி தெரியும் எங்க எல்லார்கிட்டயும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மனசு மட்டும் வேற எங்கேயோ இருக்குன்னு என் என்கேஜ்மெண்ட் அப்பதான் தெரிஞ்சது என்னம்மா ஃபீலிங் நீங்க கேம் ஆடுனீங்க நான் டபுள் கேம் ஆடினேன் எப்படி உமேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் நான் செஞ்ச தப்ப ஊ மூலமா சரி பண்ணிடலாம் நினைச்சேன் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டேன் என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க இவ்வளவு நாள் நமக்கு யாரும் இல்லைன்னு நான் உன்கிட்ட போய் சொன்னேன்டா நம்மளால நிறைய பேர் நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க நம்மளால வேதனை பட்டவங்க நம்ம மேல இன்னும் கோபத்துல இருக்கிறவங்க இருக்காங்க எனக்கு நாலு அண்ணன்ங்க அந்த நாலு பேரும் என் மேல உயிரையே வச்சிருந்தாங்க நானும் அவங்க எல்லார் மேலயும் உயிரையே வச்சிருந்தேன் அதே ஊர்ல எங்க பெரிய அண்ணனுக்கு இருந்த ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாய் ரெட்டி சார் அந்த சாய் ரெட்டிக்கு நாலு தங்கச்சிங்க அவங்களுடைய நட்பை அவங்க சொந்தமாக்கிக்கிறதுக்கு அவங்க தங்கச்சிய எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்ன சாய் ரெட்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாங்க என் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க இதுக்கு நடுவுல அவங்களுடைய கல்யாணம் நடந்துருச்சு இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்க அப்பாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன்டா இந்த விஷயம் எங்க அண்ணனுங்க கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம சாய் ரெட்டி கிட்ட போய் சொல்லிட்டேன் நீ என்னடா பேசிட்டு இருக்க இந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ எனக்கு வாக்கு கொடுத்தன்றதுக்காக தானே உன் தங்கச்சிகளை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா எங்க ஜாதகம் சரியில்லைன்னு புரோகிதர் சொல்லிட்டாரு இப்ப அவ கல்யாணம் கேன்சல்னு சொன்னா அவ எவ்வளவு கவலைப்படுவா என்னால உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது மன்னிச்சிருங்க அதுக்கு அப்புறமா அந்த சாய் ரெட்டி எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சு ஃபாரின் அனுப்பி வச்சிட்டாரு எனக்காக சாய் ரெட்டி பெரிய ரிஸ்க் எடுத்தாருன்னு தெரிஞ்சது ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஓடா மச்சான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சு ஊரை விட்டு அனுப்பி நம்ம நட்புக்கு நீ துரோகம் பண்ணிருக்க அதே மாதிரி நாங்களும் உன் தங்கச்சிகளை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறோம் புருஷங்கள்லாம் இருந்து உன் தங்கச்சிங்க விதவைகள் மாதிரி உன் கண்ணு முன்னாலே சுத்திட்டு இருக்கும் போது வாழ்க்கை முழுக்க நீ அதை பார்த்து பார்த்து அழணும் ஓடி 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 ஓ அப்ப எங்க அண்ணன் பிரெக்னண்டா இருந்தாங்க பிறந்த வீட்லயே டெலிவரி ஆகி அங்கேயே இருந்துட்டாங்க அவங்களுக்கு பொண்ணு பிறந்ததுன்னு தெரிஞ்சதும் அவரோட பொண்ணு அவரை கூட்டிட்டு போகணும்னு எங்க அண்ணன் கோர்ட்டுக்கு போனாரு பொண்ணு மேஜர் ஆகுற வரைக்கும் தாயோட பாதுகாப்புல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கல்யாணம் பண்ற பொறுப்பை அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க இதுதான் கோர்ட்டோட தீர்ப்பு நீ எப்ப என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனியோ என் அண்ணனோட பொண்ணை உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டா அட்லீஸ்ட் அந்த கல்யாணத்துலயாவது எல்லாரும் ஒண்ணு சேருவாங்கன்னு சாய் ரெட்டிக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தேன் இங்க பாருமா உன்னாலதான் அவங்க குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னு அவங்க கோவப்படுறாங்க நீ மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைக்கிற திவ்யா கூட உன் மேல கோவமா தாமா இருக்கா இனி இந்த மாதிரி முயற்சி பண்ண வேண்டாமா என்னோட கல்யாணம் என் நாத்தனோட வாழ்க்கையை கெடுத்துருச்சு மறுபடியும் உன்னோட கல்யாணம் மூலமா அத நிவர்த்தி செய்யலாம் நினைச்சா அதுவும் முடியாம போயிடுச்சு அழாதீங்கம்மா இதுல உங்களோட தப்பு நீங்க எதுவுமே இல்லம்மா அப்படி அவங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தா அத நான் சரி பண்றேன் சாரிம்மா இவ்வளவு நல்லா கரன்சியோட வேல்யூ தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கண்ணீரோட வேல்யூ தெரியாம போயிடுச்சு இப்ப வரைக்கும் இங்க நான் பணத்தை சம்பாதிச்சேன் இனிமே இந்தியாவுக்கு போய் பாசத்தை சம்பாதிப்பேன் அப்புறம் தான் திவ்யாவை பத்தி என்கொயர் பண்ண அவ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது அவ கிரீன் ஆர்மில் ஆக்டிவிஸ்ட்னு தெரிஞ்சது அங்க இருந்து ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சேன் நம்ம ஃபேக்டரி பொலியூட் பண்ணதுன்னு கிரீன் ஆர்மிக்கு மெயில் பண்ண வச்சேன் இந்த ஃபேக்டரியை மூட வச்சேன் அப்படியே திவ்யாவுக்கு நெருக்கமான இப்ப அதே காதலுங்கிற பேர்ல தான் என்னோட ஃபேமிலியை நான் சந்திக்க போறேன்